புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 55-56 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். ஹை நாட் தைன் இயர் அட் மை பிரீத்திங் அட் மை கிரை. என்னுடைய பெருமூச்சுக்கும் என்னுடைய கூப்பிடுதலுக்கும் நான் சத்தம் போடுறதுக்கும் நான் கதறதுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும். இந்த வாரம் இந்த வாரத்தில் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் பேசும்படியாக தான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த வார்த்தையை வைத்து செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் புதன்கிழமை என்று நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஆவியானவர் கிருபையாய் நினைவிலே கொண்டு வந்தார். புதனல்ல, அதற்கு முன்னாடியே கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பெருமூச்சு எப்பொழுது வரும் என்றால், ஒன்று, அதிகம் அழும்போது வரும். ரெண்டாவது, ஏக்கம், கைவிட்டு போயிட்டே அப்படிங்கிற ஏக்கம் வரும்போதும் பெருமூச்சு வரும். இன்னொரு காரியத்துக்கு பெருமூச்சு வரும். எப்படின்னா, பாஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சிட்டேன், ரிசல்ட் பாஸ் ஆயிட்டேன், அப்படி பார்த்தா நமக்கு வந்து அவ்வளவு நன்மையுமே இல்லைதான், கிடைச்சிட்டு பாஸ் ஆயிட்டேன். சில வந்து சொல்லுவாங்க விசா கிடைச்சிட்டு, ஆனா அவங்க ஆக்சனை பார்த்தா விசா. ஒரு பொண்ணு 10th ரிசல்ட் வந்து பொண்ணு பாஸ்டர், சரி நான் அழுது வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் எல்லாம், சரிம்மா போட்டுமா மார்க் குறைஞ்சிட்டு, சரி விடுமா ஆண்டவர் உனக்கு நல்ல இது பாஸ்டர், என்ன பாஸ் ஆயிட்டு தாங்க முடியல. பெருமூச்சு, இங்கே சொல்லப்பட்ட பெருமூச்சு கிடைச்ச பெருமூச்சு அல்ல, கிடைக்குமா ஆண்டவரே? என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் அப்போ ரொம்ப சத்தம் போடுறார். அதுக்கு மேல 49:50 கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு. சிலர் பாருங்க சத்தம் போட்டு அழுது முடிச்சிருவாங்க. அழுது முடிச்சிட்டாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா சத்தம் தான் முடிஞ்சிருக்கும், அழுக முடியாது. ஏன்னா வலி அப்படிப்பட்ட வலி, சரியான வலி. கொசு கடிக்கிறதுக்கும் பாம்பு கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சிலர் பார்க்குறாங்க உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்காதான், திடீர்னு வந்தால் வேற என்ன செய்யறது? அதுவும் ஒரு உயிரினம், இதுவும் ஒரு உயிரினம், அதுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசுனேன். ஆமே, ஹல்லேலூயா. வித்தியாசம் உண்டு, வலிகளில் வித்தியாசம் உண்டு, பிரச்சனைகளில் வித்தியாசம் உண்டு. இந்த பெருமூச்சு விட்டு அழும்போது நம்மில் புறப்படுகிற சத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் கூக்குரல். அந்த சத்தம் வந்து கேட்க பிடிக்காது, அந்த சத்தம் நமக்கே கேட்க பிடிக்காது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கேட்க பிடிக்காது, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க பிடிக்காது, நம்ம கூட ஆராதிக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காது. கூக்குரல் எடுக்கும்போது சிலருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்,
என்ன சிலர் கொஞ்ச நேரம் தூங்குறதே அப்பதான் என்ன சர்ச்சில் வந்து நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா கூக்குரல். ஏன்னா இந்த கூக்குரல் இடுறது அது அவங்க பிளான் பண்ணி செய்யறதல்ல, அவங்க வாழ்க்கையில் அது நடக்குது நடக்குது. அன்னால் மனங்கசந்து அழுறா. சங்கீதக்காரன் சொல்லுங்க, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே. அடக்க அடக்க உள்ளம் கதறுது, அது வந்து பல நேரத்தில் புலம்பலா வருது. அப்படி பெருமூச்சார் சில பாருங்க, படுத்திருப்பாங்க, நினைச்சிட்டே படுத்திருப்பாங்க, சில வலி சில இழப்புகள், திடீர் படுக்கையிலே பெருமூச்சு, உடனே எழும்பிடுவாங்க. எழும்பியிருந்து அவங்க தூக்கம் அதோட போயிடும். நெடுநாள் தூக்கத்தை மறந்தவர்கள் உண்டு. ஆனால் இந்த பெருமூச்சு விட்டு அழும் அழுகையை கேட்டு பதில் தருகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். இதைதான் இந்த நாளிலே இங்கே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிறவர்களுக்கு பேசும்படியாய் கர்த்தர் அநேக காரியங்களை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாம் பேசுவதற்கான டைம் இல்லை என்பது நமக்கு நன்றாய் தெரிந்தாலும் இன்று கர்த்தர் எந்த ஃப்ளோவில் நடத்துகிறாரோ அவைகளை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது பர்சனலாக பலப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அதாவது பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தேவன் நம்மை கொண்டு வந்து விடுறாருனா அந்த இடத்துல வேற எதுவுமே செய்யக்கூடாது, இது ஒன்று தான் செய்யணும். ஆமே என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு. ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷனில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா எந்த கண்டிஷனில் நிறுத்தி இருக்கிறாரோ அதுதான் செய்யணும். ஆமே என்ன ஆண்டவர் அள வச்சிருக்கிறாரோ நான் என்னதான் செய்யணும்? அழணும். என்ன ஆண்டவர் சிரிக்க வச்சிருக்கிறார நான் என்ன செய்யணும்? சிரிக்கணும். இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட யோசபாத் சீரியரோட யுத்தம் பண்ண போகிறான். இப்போ சீரியர் சொல்லியிருக்கிறாங்க, நீ உங்கள் டார்கெட் ஃபுல்லாக யார் மேலே தான் இருக்கணும்? இஸ்ரவேல் ராஜா மேலே தான் இருக்கணும். இஸ்ரவேல் ராஜா யார்? ஆகாம். இப்போ இவங்கெல்லாம் வேஷம் மாறி, இவங்க பிளான் பண்ணி வேஷம் மாறி போகிறாங்க, கையில் யார் மாட்டிட்டா அப்படின்னா யூதாவின் ராஜா யோசபாத் மாட்டிட்டான். மாட்டினது நாள் இப்போ எங்கிருந்து அம்பு வரும்னு தெரியாது. இந்த சிச்சுவேஷனில் யோசபாத் என்ன செய்கிறாருன்னா, ஒன்று ராஜாக்கள் 22 அதனுடைய 32 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸை யார் மேலே ஆயிட்டு? யோசபாத் மேலே. இவன் ஒருத்த அம்பு தப்புனால இன்னொருத்தனுடைய அம்பு அவன் மேலே படும். பொதுவாக யுத்தம் நடக்கும்போது ஒரு ஆள் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க, இன்னொரு ஆள் இன்னொரு ஆளை டார்கெட் பண்ணுவாங்க, பக்கத்தில் தான் ஃபைட் நடக்கும். இந்த சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தை டார்கெட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு 100 நின்னாலும் அது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணும். அது ஓடி பிடிக்கும் போது பக்கத்தில் இன்னொரு மான் என்ன செய்யும்? ஓடிட்டு தான் இருக்கும், ஆனால் பார்வையை மாற்றாது. ஏன்னா டார்கெட் பண்ணது அது ஒன்று. யுத்தம் நடக்கும்போது ஒரு ஆள் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க, இந்த டீம்லேருந்து ஒரு ஆள் அந்த டீம்லேருந்து ஒரு ஆள். ஆனால் இப்போ என்னென்னா எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் யார் பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னா யோசபாத் பக்கம் திரும்பிட்டாங்க. அப்போ மொத்த பிரச்சனையும் சுற்றி நிற்குது, கழுத்து பக்கத்தில் கத்தி. எப்போ இன்னும் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த நேரத்தில் யோசபாத் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவன் அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த இடத்துல யோசபாத் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்லாம் சொல்லலை. இந்த இடத்துல யோசபாத்
அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு எங்கேயோ. சீரியாவர் ராஜா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துறேன். ஜகோஷபாத் கிரைட் அவுட், அப்படி கத்துறான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யாராவது நின்று கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு உள்ள செய்திய கவனமாய் கேளுங்கள். இந்த இடத்துல அவர், நான் ராஜா, நான் எல்லாம் கத்த மாட்டேன் அப்படி நின்றுப்பான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு நிக்க முடியாது. யோசபாத் கத்தருக்கு ரொம்ப ஃபேவரேட். யோசபாத் ஆண்டு வருஷத்தோன்னா சண்டே நம்ம அதை டீட்டெயிலாக கேட்கலாம். அப்போ இப்படிப்பட்ட எவ்வளோ நீ ஃபேவரட்டாக இருந்தாலும், உன் வாழ்க்கை எவ்வளோ சாட்சி உள்ளதாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் ஒரு கண்டிஷனில் நீ சத்தம் போட்டு தான், நீ கத்தி தான், நீ கூக்கரலிட்டு தான், நீ பெருமூச்சு விட்டு தான் ஆக வேண்டும் என்கிற நிலை வரும்போது, நான் ராஜா, நான் இதெல்லாம் நினைக்காத, அந்த இடத்துல நீ கர்த்தரை நோக்கி சத்தமிடு. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். அவனை விட்டு விலகி போனார்கள். அவன் ஒருத்தன் கூக்குரலிட்ட போது அவனை நெருங்கி வந்த, அவனிடமாய் சாய்ந்து வந்த அந்த பட்டயம், அந்த ஆபத்து அவனை விட்டு விலகி போனது. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவா. அவர் எப்படிப்பா மறப்பார்? மறக்க மாட்டார். ஒரு பிரச்சனை கழுத்தை நெருக்குது, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை கழுத்தை நெருக்குது, போயிருந்து அழணும், பெருமூச்சு விட்டு அழணும். ஆண்டவர், இதிலிருந்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வந்துருங்க. அதாவது நம்பிக்கை இழந்து அழுத ஆகாரின் பெருமூச்சின் சத்தத்துக்கு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால், நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்து அழுகிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உன் சத்தத்துக்கு உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்காமல் போகுமோ? ஏசாயா 22:12-13 ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டெடுத்தவும். இது இது இப்ப நீ அழுன்னு சொல்றார், ஆனால் நீங்களோ சந்தோஷித்து கழித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று. அப்ப ஆண்டவர் வந்து இன்னைக்கு அள வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆனா மனுஷன் என்ன பாக்குறான்? இப்ப நல்லா தானே இருக்கிறோம், நாளைக்கு அது அப்புறம் பாத்துக்கலாம். கேட்ட ஆண்டவர் சொன்ன வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னார், அழாதேன்னு சொல்லல. சில காரியங்களுக்காக எருசலேம் நல்லா இருக்கும் போது தானங்க எருசலேமை பார்த்து இயேசு என்ன விட்டாரா? கண்ணீர் விட்டார். எருசலேம் அப்போ பிரச்சனையில் இருந்துச்சா? இல்லை. அப்போ நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏன் நல்லா இருந்துச்சு? சமாதான காரணர் எங்கே இருக்கிறார்? அங்கே தான் இருக்கிறார். அதாவது இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எந்த நாட்டுகளுக்கு இடையிலையும் யுத்தம் நடக்கலையா? இது சரித்திரம். அந்த 33.5 ஆண்டுகளில் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். ஆமென். பகையா இருந்த ஏரோதும் பிலாத்துவும் யார மாறிட்டாங்க? சிநேகிதராகிட்டாங்க. இதுதான் இயேசுவினுடைய விசேஷம். அவர் இருக்கிறார். எருசலேம் நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய அதிசயம் நடக்குது. பாட்டு வேற கேட்குது, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி.
அப்படி இருக்கும்போது இயேசு எருசலேமை பார்த்து, அன்னைக்கு இயேசு விட்ட கண்ணீர் தான் இன்னைக்கும் அந்த எருசலேம் நிற்குது. பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனாலும் இன்னைக்கும் அது நிற்குது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் இன்னைக்கு அழுன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னா, பிள்ளையை குறித்து, எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆள கட்டளையிட்டு இருக்கிறார். இது தேவன் கட்டளையிட்டது. அப்ப அந்த இடத்துல என்னுடைய அழுகை ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர போகிறது, என்னுடைய பெருமூச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. தேவன் தேவ பிள்ளைகளில் யார் வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அனுமதிக்கிறாரோ, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் குடும்பத்தில், சமுதாயத்தில், தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம பெருமூச்சு விட்டு, பெருமூச்சு விட்டு, எல்லாரும் பெருமூச்சு விடுங்கன்னு விட முடியாது. ஆமேன். அது அந்த பாதையில் கடக்கும் போது ஒரு தேவ பிள்ளை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. கடந்த நாளில் இன்னைக்கு உள்ள ஈவினிங் மீட்டிங்க்கு செய்தி ப்ரிப்பேர் பண்ணது, மூணு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து நினைவில் கொண்டு வந்தார். அதை நான் உங்கள்கிட்ட சும்மா சொல்லிடுறேன். ஒன்று, நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். ஒன்று, நமக்கு தெரியும் ஆண்டவருடைய நினைவுகள், அது சமாதானத்துக்கு ஏதுவானது. ரெண்டு, ஆண்டவருடைய செய்கைகள், அது நன்மைக்கு ஏதுவானது. மூன்று, ஆண்டவருடைய முடிவு, ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணும்போது அது மகிமைக்கு ஏதுவானது. நேற்று இந்த வார்த்தைகளை தியானித்த போது மனசில் அப்படி ஒரு பலன். எரேமியா 29:11 நமக்கு தெரியும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. அப்போ அவருடைய நினைவு என்னதான் இருக்கு? என்னை குறித்து அவர் நினைச்சாலே அவர் என்னதான் நினைக்கிறார்? சமாதானம், தீமையை நினைக்கல. அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்போ அவருடைய ஒவ்வொன்றையும் அவர் நடத்துறது எதுக்கு தான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு. ஆமே. காணா ஒரு கல்யாண வீட்டில் இவ்விதமாய் தம்முடைய அற்புதத்தை நடப்பித்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும்போது அங்கே என்ன வெளிப்படுது தெரியுமா? க்ளோரி. அப்போ என் வாழ்க்கையில் உலகத்திலிருந்து நிறைய எதிரான ஆயுதங்கள் எழும்பலாம், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது மூன்று. சத்தமா சொல்லுங்க, சமாதானம், நன்மை, மகிமை. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் வலதுகரத்தை உயர்த்தி இப்ப சத்தமாய் இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி சுதந்திரிக்க போறோம். சொல்லுங்க, சமாதானம், நன்மை, மகிமை. ரிப்பீட் பண்ணுங்க, சமாதானம், நன்மை, மகிமை. சத்தமா ஆமே. ஹல்லேலூயா. அப்போ என்ன பெருமூச்சு விட்டு அள வைக்கிறதும் எதற்காக? சமாதானத்துக்காக, நன்மைக்காக, மகிமைக்காக. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னை நடக்க வைப்பது சமாதானத்துக்காக, நன்மைக்காக, மகிமைக்காக. நம்ம பெருமூச்சு விட்டு அழும்போது கர்த்தர் செய்கிற ஐந்து காரியங்கள், ஒன்னு பேசினாலே இன்னைக்கு முடிஞ்சிடும், ஆனாலும் பலப்படுத்தின சில வார்த்தைகளை சொல்லி மீதி பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு அப்படியே நம்ம முடிக்க போகிறோம். சில பார்க்குறாங்க, எப்போவும் இப்படி தானே செய்வீங்க, நடக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், கடந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, ஒரு குன்னூர் பகுதியில் தான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரன் மீட்டிங் முடித்து வந்தான். குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், மூணு பாயிண்ட்னு சொல்லி தொடங்கிட்டேன், ரெண்டு பாயிண்டில் முடிஞ்சு. அந்த தம்பி வந்துட்டு பேப்பர் பெண்ணோட நினைக்கிறேன் இப்படி வந்துட்டு, பாஸ்டர் அந்த மூணாவது பாயிண்ட்
இப்ப நான் மூணாவது பாயிண்ட்டுக்கு எங்க போவேன்? நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன். இல்ல பாஸ்டர், அது அது இன்னும் அப்படி வராதே. அது ரெண்டாவது பாயிண்ட் இல்ல, அது ஒன்னாவது பாயிண்ட்ல. அப்படி தம்பி, என் கூட இருக்கிற பிரதர்ட்டே நம்பரை வாங்கிக்கோங்க. நான் வீட்டில் போய் பார்த்து என்ன சர்வன்னு பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக மீட்டிங் முடிச்சு போகும்போது நாலாவது பாயிண்ட். நீங்கள் இந்த பழைய டைரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று சொல்கிறதுக்கும் இப்போ பயமாக இருக்குது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு வருவோம். ஆமென். மூணு சொன்னேன், என்ன சொன்னேன்? உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இத மூணு மனசுல எழுதிருக்கு. ஹல்லேலூயா. சமாதானம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன், நன்மைக்கு ரெஃபரன்ஸ் சொன்னேன், மகிமைக்கு யோவான் 2:11. இந்த மூணு எழுதி வீட்டில் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருங்க. ஓகே, ஹல்லேலூயா. இல்லை கடையில் போய் இந்த வசனத்தை போர்டாகவே அடித்து கண்ணுக்கு முன்னாடி வச்சுருங்க. ஆமே. ஒன்று, பீஸ். ரெண்டாவது, குட்னஸ். மூணாவது, க்ளோரி. ஏன்பா உன்னை இப்படி அள விட்டுட்டார்? நல்லா சமாதானமாக இருக்கும். ஆகாரே நீ அழுதா உன் பிள்ளை சமாதானமாக இருப்பான். நன்மைக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். சபைய கேளுங்கள், நம் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். மகிமை, மகிமையாக இருக்கும். நிறைய காரியம் முடிகிறது வர தெரியாது. இந்த மகிமைங்கிறது நிறைவு. யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அந்த முடிவில் என்ன இருக்கு தெரியுமா? ஃபுல்லாக நிறைவு. அவருடைய ஆயுசு நிறைவு, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவு. 4 தலைமுறையை பார்க்குறான். இழந்த எல்லாம் 2 மடங்கா. நிறைவு, நிறைவு, நிறைவு. வராத சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வரோம். நிறைவு, நிறைவு. இந்த நிறைவு நான் இல்லையா, ஒர்க் நடந்துட்டே இருக்கு. காங்கிரீட் போடுறதுக்கு பாஸ்டரை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சோமண்ண பிரதிஷ்டைக்கு தான் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கரெக்டா இல்லையா? இல்லைன்னா வடை கொடுத்து பத்தாது. ஹல்லேலூயா. ஆமே. இப்போ சர்ச்சு ஜபம் பாஸ்டர் ஊழியக்காரங்க இவ்வளோ தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. இந்த வீடு வேலை முடிஞ்சு பிரதிஷ்டையின் ஆழ்வார் அதான் க்ளோரி. உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்கள், ராஜாக்கள். Jesus, Jesus, Jesus. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. சில தூக்கத்துல இருந்து எழும்பி கேட்பாங்க, எங்க என்ன வேலை நடக்கு, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. கண்டுக்காதீங்க. ஆமே, வேலை நடந்துட்டு இருக்கு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பெருமூச்சு விட்டு எழும்போது ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகம 2:24 வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, உண்மைய உங்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாக பேச விரும்புறேன்.
இங்க பாருங்க, உண்மையிலே இவங்க பெருமூச்சு விடுறதுக்கு காரணம் இவங்க தான். ஏன்னா இவங்க போனது ஏழு நாள், ஏழு வருஷம். எந்த காலம்? பஞ்சகாலம். இது ஏழு தாண்டி, எழுபது தாண்டி போனதுக்கு இப்போ 400 வருஷம் தாண்டிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு யாக்கோபு கானான்னு சொல்லிட்டு மறிச்சிட்டார். யோசேப்பும் கானான்னு சொல்லி மறிச்சிட்டாங்க. இவங்க காணோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டாங்க. எகிப்து தான் கானான்னே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்லும்போது மோசே என்ன கேட்க சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர், அவங்க நீங்க யாருன்னு கேட்பாங்க. இவங்க நாம என்ன? ஆண்டவர் யாருன்னே மறந்துட்டாங்க. இப்படி இருக்க அவங்க வாழ்க்கையில் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா எகிப்தில் பார்வோனாக வருகிறான். அவன் வந்து ரொம்ப அடிமைப்படுத்துகிறான், ரொம்ப ஒடுக்குறான், பெரும் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது ஜனங்க அழுறாங்க, முறையிடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. இப்படி பெருமூச்சு விடும்போது கர்த்தர் அவர்கள் செய்ததை நினைக்காம தாம் செய்த உடன்படிக்கையை நினைச்சார். ஒரு பிள்ளை 12th ஃபெயில் ஆயிட்டு, ஃபெயில் ஆகி அழுதுட்டு இருக்கு. ஃபெயில் ஆகி அழுதுட்டு இருக்கும்போது போறாங்க, என்ன ஃபெயில் ஆயிட்டு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், படிக்க வேண்டிய காலத்தில் ஒழுங்கா படிச்சிருந்தா இது வந்திருக்குமா? அப்போ உலகம் நம்ம பெருமூச்சு விட்டு அழும்போது நாம் செய்ததை சொல்லி அவங்க விலகிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இவர்கள் பெருமூச்சு விட்டு அழும்போது அவர்கள் செய்ததை சொல்லியிருந்தா, நினச்சிருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கியிருக்கவே மாட்டார். இந்த இடத்துல தான் என் ஆண்டவருடைய உண்மை வெளிப்படுகிறது. அவர்கள் செய்ததை அல்ல, தான் செய்த உடன்படிக்கையை. ஹல்லேலூயா! தாம் செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் உம்முன்மையில் பிச. உடன்படி க்ளோரி உம்முன்மையில் தாவீதுக்கு பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு அமேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவர் இயேசையா நிறைவேற்றி. தாம் செய்ததை, தாம் செய்ததை. தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார் 89 சங்கீதம் 34, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாட்டாமலும். My covenant will I not break. நான் அதை பிரேக் பண்ண மாட்டேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டே தாவீதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். தாவீது மரித்து தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத கோபமூட்டும் காரியங்கள் செய்யப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் ராஜ்யத்தை அவன் கையிலிருந்து பறிக்க சித்தம் கொள்ளுகிறார். ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படி சாலமோன் நாட்களில் அதை செய்யாமல் சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் நாட்களிலே அதை கர்த்தர் செய்கிறார். அப்படி செய்யும் போது அந்த காரியத்தை ரெகோபெயாமுக்கு அகியாவை கொண்டு பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒன்று ராஜாக்கள் 11:31, இதோ நான் ராஜ்யத்தை
சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் சொல்லிவிட்டு 32, ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் சொல்லிவிட்டு 39 சொல்லுகிறார். இப்படி இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமை படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? என் பிரச்சனை நிலையானது அல்ல, அவர் உடன்படிக்கை நிலையானது. ஹாலேலூயா! உடன்படிக்கையின் தேவன் உம்முண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்முண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு ஆண்டவருக்கு தாவீது ரொம்ப துதிச்சதும் தெரியும், தாவீது ரொம்ப அழுததும் தெரியும். பொதுவாகவே தாவீது துதிக்கும் போது யாரெல்லாம் பார்க்க மாட்டார், ஆனா அழும்போது தள்ளி போயிடுவார். நமக்கு தெரிந்த இது சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தருக்கு தெரிந்தது சங்கீதக்காரன் தாவீது மட்டுமல்ல, பெருமூச்சு விட்டு அழுகிற. அதனாலதான் யெரொபெயாம், சாலமோன் இவங்களெல்லாம் நினைச்சு அவங்க கையிலிருந்து வாங்கும் போது கூட அவர் சொல்றார், இப்ப நான் சிறுமப்படுத்துறேன், என்னாலும் அப்படிங்கிறாரு. அப்போ சில தண்டனை சில பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது உண்மைதான், ஆனால் அது நிலை கிடையாது. என்னோட அவர் செய்த உடன்படிக்கை நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி என்னாகமும் 14 ஜனங்கள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துருவாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார் 34 வசனத்துல, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு வருஷமாக வருஷமாகவும் நீங்கள் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப கூட உடன்படிக்கை அவர் பிரேக் பண்ணல. இந்த ஜனங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க, அந்த இடத்துல போடா உனியும் சிலர்லாம் அப்படிதானே, உம்முன்னு சொன்னா போதும், பெட்டி எடுத்து நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இல்ல, அப்ப கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 40 கிடைக்க வேண்டியது செய்ய வேண்டியத கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். இப்ப செய்யலன்னு பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி போட்டோம். அவர் சில காரியங்களை எனக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். என்னால சில காரியங்கள் கிடைக்காததும் கையில வராததும் போச்சுன்னு நினைச்சு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உடன்படிக்கை இருக்கா, உடன்படிக்கை இருக்கா? சில காரியங்களை தள்ளி வைக்கிறாரே தவிர தடை பண்ணவில்லை, தடை பண்ணவில்லை. நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா, நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வா. ஹாலேலூயா! ஆமே. சில காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது. உடன்படிக்கைக்கு ஒரு சின்ன மாறுதல் வருதே தவிர, சின்ன மாறுதல் இல்லை அது, அந்த மாறுதலுக்கு காரணம் யாரு? நாம தான், நாம தான். ஆமென். அவரோடு பயணிக்க விரும்பாம நம்ம இஷ்டத்துக்கு போற, அதனால தள்ளி போகுது. அவரோடு பயணிக்க இவர்களுக்கு மனம் இல்லாமல். என்னாகமும் அதே 14 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
44வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்ப ஆண்டவர் இல்லாம பயணிக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம பயணிக்க. இதனால உடன்படிக்கையில மாறுதல் வருது. 2023 செய்வேன் என்று சொல்ல காரியத்துல மாறுதல் வருது, ஆனா செய்யவே மாட்டேன்ங்கிற மாறுதல் அல்ல, தள்ளி போகுது. சில காரியங்கள் தள்ளி போகிறது. உடன்படிக்கை ஆண்டவர் பிரேக் பண்ணிட்டார்னு வைங்கள, இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அற்று போய் விட்டது என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நான் ஏன் பிரேக் பண்ணல தெரியுமா, நான் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். நான் உன் ஜபத்தை வச்சு ஆணையிடல, என் பரிசுத்தத்தின் பேரில். அதெல்லாம் சொல்லும் போதே உள்ள அப்படி நடுக்குது. அப்படி ஒரு கவனன்ட், அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் பெருமூச்சு விடும் போது, நான் செய்ததை அல்ல தாம் செய்ததை. ஹாலலூயா. இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா? புலம்பல் 3:56-57 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி, நீர் அணுகி, நீர் அணுகி. பெருமூச்சு விட்டு கூக்குரலிடும் போது கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம் பக்கத்தில் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை ஒரு விசை கூட இந்த இதுல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லுகிறேன். விலகி போனது ரெண்டு பேர், அந்த வாலிபனை விட்டு பக்கத்தில் வந்தது ஒருவர். விலகி போகிறவர்கள் அநேகர். ஏனென்றால் நம்முடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. 6000 பிசாசுகள் பிடித்த ஒரு வாலிபன் இருந்தான் கதரேனே நாட்டில். அவன் பக்கத்தில் ஒருவர் கூட வரவில்லை. அவன் கூக்குரலிட்டான், தன்னை காயப்படுத்தி. இந்த பிசாசுக்கு வேலை என்ன அப்படின்னா, அலை கழிச்சுட்டு விடும். இந்த அலை கழிக்கும் போது அந்த யார் அந்த பிடியில் இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருப்பாங்க. என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களே காயப்படுத்துவாங்க. பயங்கரமாக ரொம்ப வயலண்டாக அவங்க செயல்படுவாங்க. அது அப்படி விடும்போது இவங்க கான்சியஸுக்குள்ளே வருவாங்க, அப்போ இருந்து அழுவாங்க. சே, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி செஞ்சிட்டேனே. கடந்த நாளில் ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு திடீர் திடீர்னு இந்த போராட்டம் வரும்போது இப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு. நான் அந்த சொன்ன ஆளுக்கு முகத்தை பார்த்தேன், அவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல, அழுறாங்க. இந்த வாலிபனுக்கு 1-2 பிசாஸ் இல்லை, 6000 பிசாஸ். அதுவும் அத்தனை பிசாசும் என்ன ஆவினா, தற்கொலாவி அழுறான். கற்களை எடுத்து காயப்படுத்தி நார்மல் ஆகும்போது அவன் இருப்பிடத்தை பார்க்கிறான், கல்லறை சரீரத்தை பார்க்கிறான். ஒரு புறம் காயம், இன்னொரு புறம் நிர்வாணம். சுற்றி சுற்றி பார்க்குற அம்மா இருக்கிறாங்களா, பக்கத்தில் அப்பா இருக்கிறாங்களா, இனத்தார் எல்லாம் ஒரு ஆள் இல்லை. ஆமே, பெருமூச்சு விட்டாலும் நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தூரமாய் போய் விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுகரையில் இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரமாய் நிற்கும் போது தூரத்தில் இருந்து ஒருவர் அக்கறைக்கு போவோம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நிலைமையை பார்த்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தூரமாய் போனாலும் தூரத்தில் இருந்து என்னை அறிகிறவர் என் பக்கத்தில் வருவார். யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, அவருடைய நிலைமையை குறித்து. இளைஞர்கள், முதியவர்கள், பெரியவங்க, தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் என்னை பார்த்தா எழுமி நிற்பாங்க. இப்போ என் நிலைமையை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களாம். யோபு 30:10 யோபு சொல்லுகிறார், என்னை
அருவறுத்து அடுத்த வார்த்தை எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப இந்த வார்த்தையை அப்படியே விஷுவலா உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. வசனம் புரியலன்னா அப்படி கொண்டு வந்துடணும். அப்போதான் அதோடைய அதாவது யோபுவுக்கு நிலைமையை பார்த்ததும் ஐயோன்னு சொல்லிட்டு தூரம் போறாங்க. நேத்து வந்து இவங்க யோபுவை பார்த்து பேசியிருப்பாங்க, யோபுட்ட பழகியிருப்பாங்க. அப்போ யோபு என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் யோபுவை பார்த்து அருவறுத்து தான் தூரம் போனதுன்னு தெரியாம யோபு அவங்கள பார்த்து இப்படி கை காட்டி அவங்க கிட்ட போறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது யோபு தங்க கிட்ட வரக்கூடாது என்பதற்காக அவன் முகத்துக்கு முன்பதாகவே துப்புறாங்க. ஆமென். அதே யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவா, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆமென். பெருமூச்சு விட்டு அழும் போது ஆண்டவர் பக்கத்தில், என் பக்கத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலே பக்கத்தில் இருக்க வேண்டிய அநேகர் தூரமாய் விலகினதை குறித்து எனக்கு யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அணுகி ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும். நம்புவேன் நம்பு ஓரலமோ ஷரே ஹாலலூயா. என் ஓட்டத்தில் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பன் என் நிலைமையை பார்த்து என் முகத்துக்கு முன்பாய் துப்புகிறவர் அல்ல, தம்மை எனக்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவன் முகத்தை அருவறுக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது தமது முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவன் பெருமூச்சு விட்டு அழும் போது அணுகி பக்கத்துல வரார், பக்கத்துல வரார். தாவீது அழுறார் 22:11 சங்கீதத்தில், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது சகாயரும் இல்லை. ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் இல்லப்பா எனக்கு, என்னை விட்டு தூரமாக. அதே தாவீத வச்சு ஆண்டவர் சொல்ல வைத்தார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு. உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தால் என்னை மறந்திடும். யோபுவின் நிலைமை இப்படி இருக்க யோபு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 23:9 வாசிக்க கேட்கலாம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும், அவரை காணேன் வலதுபுறத்தில் நான் அவர்
அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். முந்தின வசனத்தில் என்ன சொல்றார்? இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, முன்னாக இல்ல பின்னாக போனாலும் அவரை காணேன். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறத கவனியுங்கள். இப்ப என்ன பாருங்க, இங்க இருந்து ஏதோ ஒன்னு செய்யறார், இங்க நான் பார்க்காதபடிக்கு. அப்ப உன் ஆண்டவர் எங்கன்னு யோபிட்ட கேட்டா யோபு சொல்லுவாரு, ஒன்னு இங்க இருக்கிறார் இல்லன்னா இங்க இருக்கிறார். யோபு உன் பிள்ளைங்க எங்க, ஆடு மாடுகள் எங்க, உன் பணம் எங்க, உன் சம்பாத்தியம் எங்க, உன் வேலைக்காரங்க எங்க, உன் சொந்தக்காரங்க எங்க, உன் ஆண்டவர் எங்க? ஒன்னு இங்க இருக்கிறார் இல்லன்னா இங்க இருக்கிறார். என் பக்கத்துல தான் இருக்கிறார், என் நாடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு உலகம் கேட்கிற ஒன்னும் என்கிட்ட இல்ல, ஆனா எனக்கு தெரியும் இவ எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறவர். ஒன்று என் வலது பக்கத்தில் இருக்கிறார் இல்லைன்னா என் இடது பக்கத்தில் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். நல்ல கையை தட்டி யார் பரிசுத்தமே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஒற்றைக்கு விடுகை இல்ல, மடுத்து மடுத்து மாறுறதுன்னா என்ன தெரியுமா? சில பாருங்க எல்லாம் வரக்கூடிய போன்கள் தான், என்ன வேண்டாம் என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல பிடிக்கலன்னார். எப்படி கல்யாணம் பண்ணீங்க? பிடிச்சு கல்யாணம் பண்ணோம். யாரை பிடிச்சிங்க? இல்லை எங்களுக்கு மாறி மாறி பிடிச்சி இப்போ பிடிக்கல. இதான் மடுத்து, ஐயோ வேண்டாம் வேணாம் வேணாம் வேணாம். இப்படி எத்தனை எத்தனை உண்மையிலே நான் இந்த இந்த பாட்டை லாக்டவுனில் தான் கேட்டேன், டாக்டர் பிளெஸன் மேமனோட சாங். எனக்கு பர்சனலாக ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண பாட்டு பாடல்கள்ல இது ஒன்று. அப்போ நான் பாடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சும்மா என் கூட வர உங்களை போர் அடிக்கலையே ஆண்டவரே, இப்படி இல்லை உங்களை போர் அடிக்கலையே ஆண்டவரே, இல்லைவா ஏன் அப்படி லவ் பண்ணிட்டேன் உன்னை அப்படின்றார். எல்லாருக்கும் போர் அடிக்கும், நம்ம கூட ரொம்ப நேரம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிக்கும், நான் பேசலன்னா தான் அவருக்கு போர் அடிக்கும். இயேசுவின் கூட உள்ள யாத்திரை ஆமாரோடு சேர்ந்திருந்தான், அன்பேருன்ன கைகளால் அற்புதமாய் நடத்திடும், மாதுரியமேறும் மொழிகளா தன் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு ஓ மடித்து மாறுக இல்ல, ஒண்ணு இங்க இல்லனா இங்க. ஆமென், பாடுங்க. அந்தியம் வரே அந்தியம் வரே ஆச்சுடு ஓ வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ரூம்ல பிள்ளைய காணல, எங்க தேடுவீங்க? ஒண்ணு இந்த ரூம்ல இல்லன்னா அந்த ரூம்ல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். போனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம், ஹாலுக்கு போயிட்டு வந்திருப்போம், கிச்சனுக்கு போயிட்டு வந்திருப்போம், சில பாத்ரூமுக்கு போன எங்க போன் காணல. எத்தனை பேர் பக்கத்து வீட்டு காமௌண்ட் எத்தி சாடி அங்க போய், ஒண்ணு இங்க என்ன நம்பிக்கைங்க. அடுத்துதான் சொல்றார், நான் போகும் வழியை அவரனை சோதித்த பின். எப்ப அன்னைக்கு உன்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியல 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 தெரியல. யோபு உனக்கு என்ன தெரியும், ஆண்டவரை பத்தி சொல்லு, எங்க இருக்கிறார், முன்னாடி இருக்கிறாரா இல்லன்ட்டான், பின்னாடி காணேன். அப்ப இங்க ஒண்ணு இங்க இருக்கிறார்,
இல்லைன்னா இங்க இருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எனக்காக ஏதோ ஒன்றை. பக்கத்துல வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes நான் முடிக்கிறேன். உடன்படிக்கை நினைக்கிறார். பக்கத்துல வந்து என்ன செய்கிறார்? அதே 57வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:57, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. பயத்தை போக்குறார். எப்படி பயத்தை போக்குறார் தெரியுமா? என் பிரச்சனையை மாற்றி அல்ல, வார்த்தையை தந்து. மூன்று விதமான பயம்தான் ரொம்ப நம்மளை ஆட்கொள்ளும். ஒன்று உயிர் பயம், ரெண்டு எதிர்காலத்தை குறித்த பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நம்ம பிள்ளைகளும் அடக்கம். மூன்று சத்துருவை குறித்த பயம். இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது இந்த லிஸ்ட்ல நிறைய சொந்தக்காரங்களும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவர் வந்து பக்கத்தில் நின்று பயப்படாத அப்படின்ட்டார். பயப்படாத. ஆண்டவர் ஒருவனை பார்த்து பயப்படாது என்று சொல்லுகிறார் என்றாலே அவன் வாழ்க்கையிலே நடை நிறைவேற போகிற வாக்கு தத்தம் இருக்கிறது என நிச்சயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பயப்படாது. அவ்வளவு. வேற ஏதாவது பேசினாரா? அங்க ஏதாவது வேற பேசுற இல்ல, ஒரே வேர்டு பயப்படு அப்படின்னு அர்த்தம். உனக்கு நான் வேண்டிய வார்த்தை ஏற்கனவே மெடிடேஷன்ல கேட்டால ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு தான், பயப்படாத. ஃபர்ஸ்ட் சொல்லுவார், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. இது ஆரம்பத்தில் சொல்றது. ரெண்டாவது சொல்லும்போது ஒரே வேர்டு தான், பயப்படாத. மீதி வேட நீ ஞாபகத்தில் வச்சு சொல்லு. ஆவே கர்த்தருடைய வார்த்தை. அப்படியே காலையில் அன்றைய வார்த்தையை, அந்த வார்த்தையின் வல்லமை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பவுல் 275 பேர் கூட டிராவல் பண்ணுவார். இப்படி டிராவல் பண்ணும்போது திடீரென்று கொடுங்காற்று அடிக்கும். அப்போ அதில் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 27:15, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. எதில் அகப்பட்டதுன்னா முந்திர வசனத்தில் இருக்கிறது. திடீரென்று யூரோக்ளித்தோன் எனும் கடுங்காற்று அதின் மேல் மோதிட்டு கப்பல் என்ன செஞ்சுதான் அதில் அகப்பட்டு, அதில் அகப்பட்டு கொண்டு. இந்த கப்பலுக்குள்ள யார் அகப்பட்டு இருக்க? பவுல் இருக்கா? மற்றவங்களை விடுங்க, வார்த்தை உள்ளவனை சொல்லுவோம். ஆமே. பொதுவாகவே நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்லாம் சர்ச்சுக்குள்ள எல்லாரும் வார்த்தையுடையவர்கள் அப்படிதானே? ஆனா வெளியே போனா நமக்குள்ள மட்டும்தான் வார்த்தை இருக்கும். மீதி ஃபுல்லா இப்படிதான் பவுல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். இங்கே பார்த்தா நம்ம ஆமேன்னு சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்க காலையும் சேர்த்து தூக்கிடுவாங்க ஆமேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு தான் கர்த்தரிந்த வார்த்தையே, எல்லாம் வார்த்தையுடையவர்கள். கரெக்டு தானே? பக்கத்தில் அப்படிதானே கேளுங்க பக்கத்தில். கரெக்டு தான். ஆமேன். டவுட் ஆயிட்டு. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது, நாம் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. பவுல் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான். அகப்பட்டு கொண்டது கப்பல். அப்ப கப்பல் அகப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அகப்பட்டுட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த காற்று எங்க கொண்டு போகுதுன்னு தெரியாது. எலியாவை எது எடுத்துட்டு போச்சு தெரியுமா? சுழல் காற்று. உடனே தீர்க்க தரிசிகளின் புத்திர தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டில் போய் இதை படிச்சுக்கோங்க. அவங்க உடனே எலிசா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 15-16 வசனத்துல, நாங்க ஒரு 50 பேர் இருக்கிறோம், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். ஏனா எதுல போனார் எலியா? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம் இல்ல, நிச்சயம் இல்ல. ரதம் வந்துச்சு, ஆனா போனது எதுல? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம். ஒருவேளை அங்க இருக்கலாம்,
பர்வதங்களில் ஒன்றின் மேல இருக்கலாம், அல்லது இதுதான் காற்றில் அகப்பட்டு காற்று எங்க கொண்டு போச்சோ அதின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோ. இப்போ யோசேப்பு போற போக்கு தெரியும், இவன் இங்கதான் போறான், எகிப்திலும் போறான். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சதுனால கர்த்தருடைய வார்த்தை இவன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு தெரியும். ஆனா காற்றின் போக்கில ஒருத்தன் போகும்போது அவனுக்கு நிச்சயமே கிடையாது இது எங்க போகும், எங்க முடியும், என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி எந்த நிச்சயமும் இல்லாத நிலையிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ஹல்லேலூயா. அதாவது நம்ம டிராக் சரியா போயிட்டு இருந்தனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். என்ன நிச்சயம் தெரியுமா? இதெல்லாம் வசனம், இது என்னன்னு தெரியாது, எந்த கேரண்டி கிடையாது. நாங்க எப்படி போகிறோம், பவுல் சொல்லல எங்களை ஆவியானவர் கொண்டு போனார்ன்னு சொல்லல. அப்போஸ்தலர் 16 சொல்றோம், நாங்கள் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு, இதெல்லாம் நிறைய சொல்றார். ஆனா இங்க காற்றில் அகப்பட்டு, யார் அகப்பட்டா? பவுல் மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி அகப்பட்டாங்களோ அதே காற்றில் பவுலும் அகப்பட்டான். மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அதே போல பவுலும் பாதிக்கப்பட்டான். மற்றவர்களுக்கு என்ன சேதமோ அதே போல பவுலுக்கும் சேதம் இருந்தது. ஆனால் அது நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எப்படி இந்த தைரியம் வந்தது பவுல்னா, பவுல் சொல்றார், நான் சேவிக்கிறவர் அவருடைய தூதனை என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி. இதுதாங்க வார்த்தையினுடைய வல்லமை. காற்று போற போக்கில் எப்படிங்க வாழ்க்கை போகுது? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க போகுது? சுழல் காற்றுல போனவனை குறித்து பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை பர்வதத்தின் மேலேயோ அல்லது பள்ளத்தாக்கில் ஒன்றிலோ, தெரியல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எலிசாவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிசாவை நோண்டவங்க இல்லை, இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர், ஏ உனக்கு தெரியுமா, அவரை எடுத்துக்கொள்ள போறாங்க, எடுத்துக்கொள்ள போறாங்க அப்படி இவனை ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு எலிசா. இவங்களை சும்மா இருக்கணும், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் அலைய விட்டுட்டு, இல்லையா சரி ஸ்தோத்திர வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இதான் காற்று போ, அப்போ நிச்சயமே இல்லை, போகும் பாதை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவர் பக்கத்தில் வந்து நின்று, இங்க பாரு நான் உண்டு என்ன சொன்னேங்க, சாட்சியா இருக்கணும் ராயருக்கு முன்னாடி. அது நடக்கும். இன்னைக்கு இதே போல வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாம, உயர்மலையோ பள்ளத்தாக்கோ தெரியல, நாளைக்கு நான் மேல இருக்க போறேனா அல்லது கீழே இருக்க போறேனா தெரியல, இப்படி நிச்சயம் இல்லாம காற்று போற போக்கில வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? என்னை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், வார்த்தை இருக்குதா, அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறா, பயப்படாதேங்கிறா. நாலாவதாக அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 58 வசனத்திலே, வழக்கை நடத்துகிறார். என்னுடைய இந்த புலம்பலுக்கான ரீசன் என்ன? என்னுடைய இந்த பெருமூச்சுக்கான காரணம் என்ன? வேதம் உன்னை உலகம் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லும் போது கர்த்தர் இருக்கிறார் உனக்காக. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கவனிங்க, தாவீதுக்கு தான் எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் உரியாவின் கண்ணீருக்கு கர்த்தர் தாவீது கிட்ட கணக்கு கேட்டான். அந்த உரியாக்காக அழுறதுக்கு அவன் மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த கண்ணீருக்கு தேவன் தாவீது கையில கணக்கு கேட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க ஒருவரும் இல்லை, நியாயம் உங்களுக்கு எடுபட்டு போச்சு, கேஸுக்கு வழக்குக்கு போக காசு இல்லை. ஆமேன். இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமங்கள், துணிகரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு வழக்கை எடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அழுகிற இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுத வைத்தது அப்படியே சொல்லுகிறேன்.
தேவ சமூகத்திலே சில காரியங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோர்ட்ல? பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சீக்கிரமா நியாயம் செய்வார். பரலோக கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். வழக்கு முடிஞ்சிட்டா, முடிஞ்சிட்டுனா கைக்கு வந்திருக்குமே, இன்னும் வரலையே. அப்ப வழக்க எடுக்கல், வழக்கு நடந்துட்டு இருக்கு. எப்பத்துல இருந்து வழக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா சொல்லுங்க. நான் ஒரு நாள் பெருமூச்சு விட்டேன், ஒரு நாள் அழுதேன். இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி துரோகம் பண்றாங்களே. அன்னைக்கு அந்த வழக்கு தேவ சமூகத்திலே, அதுதான் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும். சங்கீதம் 10 ஒரு வார்த்தை உண்டல்லவா, முடிக்கிறேன், வார்த்தை வந்துட்டே இருக்கு, முடிக்கவும் மனசில்லை. 14 வாசிங்க, 13 இருந்து வாசிங்க, 12 இருந்தே வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பது, அவர்லாம் கேட்டு விசாரிக்க மாட்டார்னு தன் இருதயத்துல அவன் எப்படி அதை சொல்லலாம்? கர்த்தர் என்ன செய்வாராம்? அடுத்த வசனம், அதை பார்த்திருக்கிறீரே. கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஒரு புறம் தேவ பிள்ளை கண்ணீர் வடிக்கிறதையும் பார்க்கிறார், இன்னொரு புறம் அந்த அழுகைக்கு ஒருத்தன் காரணமா இருந்து இருதயத்துல தேவன் அசட்ட பண்றான்ல, இவன் என்ன போய் சர்ச்சில் சோமண்ணி, இவன் என்ன பிரேயர் பண்ணி, பார்த்துக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்த வார்த்தை, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். அடுத்த வார்த்தை பாருங்க, ஏழையானவன் தன்னை, நான் வாசிக்கிறேன், தன்னை உமக்கு ஒப்பு வைக்கிறார். ஏன்னா வேற யார்ட்டையும் கொடுக்க முடியல, போனாலே காசு எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் கேட்கிறான். அட்வொகேட்ட போனாலும் எல்லாரும் அல்ல, ஆனா பெரும்பாலும் அப்படிதான், எவ்வளவு காசு வச்சிருக்க. அவன் பார்த்தா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பாக்குறீங்க, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு வைக்கிறான். அப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தை, பிள்ளைகளுக்கு ஆமென், ஹெல்பர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ், திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அவன் தலைமையில ஏறாங்களா, ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான், ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான். உங்களுக்காக பேச எம்எல்ஏ வரல, எம்பி வரல, மினிஸ்டர் வரல, பெரிய பிக் ஷாட் யாருமே வரல. அதனால உங்க தலைமுறைய ரொம்ப மட்டும் தட்டுறாங்களா? கர்த்தரிடத்துல கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. அந்த வழக்கை அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தினா அவர் இதுவரை தோற்றது கிடையாது. நான் தைரியமா என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன், என் தேவனுக்கு தோற்க தெரியாது, தோல்வி என் தகப்பன் அகராதியில் கிடையாது, அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர். வழக்கை நடத்தினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். புலம்பல் 3:58, என் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டே. அவர் நடத்திட்டார்னா மீட்பு, விடுதலை. அப்போ முந்தின வசனத்தை சொல்றேன், வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்னப்பா எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க? வழக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, என் கண்ணீரை பார்த்து அவர் கண்களும் கண்ணீர். வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். Thank you Holy Spirit.
கண்ணீர் வீணால் ஒப்பி எடுத்து தோறு தீலாக்குன பிரியமானவர்களே, கொஞ்சம் டைம் ஆயிட்டு, ஆனாலும் ஜபிக்காம முடிச்சா நல்லா இருக்காது. எந்த காரியத்து நிமித்தம் ஒரு பெருமை வச்சு சில காரியத்தை அள்ள எனக்கு அழனும் போல இருக்கு அப்படின்னு உங்க இருதயத்தில் இருக்கணும். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் அப்படி கொட்டிருங்க, கொட்டிருங்க. வேற வழி இல்ல. யோசு பார்த்த இந்த இடத்துல நீ கூக்குரல் போட்ட தப்பிடுவ, இந்த இடத்துல நீ பெருமூச்சு விட்டா தப்பிடுவ. ஆண்டவர் உங்களுக்காக தானே பேசினார். இவ்வளவு ஆயிரம் ஜனங்கள் இருந்தோம், சகோதரா சகோதரி, உங்களுக்காக தானே இன்னைக்கு வார்த்தையை மாத்தி தந்து பேச வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே உடைச்சிருங்க, உடைச்சிருங்க. எதை நினைச்சு ரொம்ப பாரம் அப்படி மூச்சு அடக்கிதா, ஆண்டவர்கிட்ட கொட்டிருங்க, கொட்டிருங்க. அவர் நினைப்பார் நீ செஞ்சதல்ல, அவர் செய்தது, உனக்காக அவர் செய்தது. ஒரு அல்லாமக்கார யாரையும் பார்க்காதீங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான் வார்த்தை. அதனால உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்கலாம், அதை பார்த்து நீ உன்னை ஏமாத்திராத. இந்த நேரத்தில் நீ ஆள ஆள உன் வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறான், உன் வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சிலரோடு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இப்பொழுது நீங்கள் ஆளாள, இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம், இப்ப தேவனிடத்தில் உங்களை ஒப்புவிக்கிற நேரம். நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு உங்கள் விண்ணப்பங்களை செலுத்த செலுத்த உங்க பக்கத்தில் அவர் வரார். உங்க தோள்ள கை வச்சு உங்க வலது கரத்தை பிடிச்சு சொல்றார், பயப்படாத, உன் வழக்க நான் நடத்துறேன். உன்னோடு பேசின வார்த்தை எல்லாம் எப்படி வீணாய் போக விடுவேன். இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலோ ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகாது என்று ஆமென் என்கிற நாமத்தை உடையவர் அல்லவா உன்னோடு பேசி இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், நீர் அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. He is the father of fatherless. திக்கட்ட பிள்ளைகளின் தகம். நீ நினைக்கலாம் அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க ஏண்ட பிரச்சனைக்கு வருவாங்களா, அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வாழ்க்கையில வந்திருக்குமா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் இருக்கிறார் சகோதரி, சகாயர் இருக்கிறார் சகோதரா. யாரு சொன்ன அவர் இல்லைன்னு, நீ எந்த உறவை இழந்து நிக்கிறியோ அந்த உறவாய் அவர் வந்து நிக்கிறார், அவர் வந்து நிற்கிறார், வழக்கை அவர் நடத்துகிறார். ஜெயத்தை நீ காண்பாய், ஜெயத்தை நீ காண்பாய். கர்த்தரை நோக்கி முறையிடு, கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடு, கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஆரெல்லாம் என்னே அகற்றி நிறுத்தியா, ஆரெல்லாம் என்னே, நீங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, நெஞ்சோடு சேர்க்கோ. காற்று போன போக்கில போனாலும் வார்த்தை நிறைவேறு சகோதரி. நான் நினைச்சது மாதிரியே இல்ல, யாரோ என்னை கட்டி கொண்டு போறது போல இருக்கு. ஒரு நேரம் பார்த்தா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறது போல இருக்கு, இன்னொரு நேரம் பார்த்தா பள்ளத்தாக்கில இருக்கிறது போல இருக்கிறது. என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை இப்படி காற்றடிக்குது,
கொடுங்காற்றல்லவா, கடுங்காற்றல்லவா, இதுல அல்லவா நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரி, பெருமூச்சு விட்டு அழுகிற சகோதரா, நீ சொல்ல போகிற எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், நடந்தது, நடக்கும், நடந்தது. துருத்தி நான் அழுறது அவருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவருக்கு வலிக்கும், அவருக்கு வலிக்கும். கண்ணீர் ஆண்டவரே, அநேக உள்ளங்கள் சபையிலும் ஆன்லைன்ல பாக்குறவங்களே கண்ணீரோடு இருக்கிறாங்க. நீங்க தந்த வார்த்தையே சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க. நான் ஆவியில உணர்றேன், அநேகர் பக்கத்துல நின்னு சொல்றார், பயப்படாத, பயப்படாத. அநேகர் பக்கத்துல நின்னு, நிறைய பேர் பக்கத்துல, உங்க பக்கத்துல யோபு மாதிரி வலது பக்கத்துல இடது பக்கத்துலயா தெரியும், ஆனா பக்கத்துல, பக்கத்துல நிக்கிறாரா, பக்கத்துல. தேவ பிரசனம் அப்படியே, அப்படியே நதி போல, நதி போல. துருத்தி நிறையும் போ, என் கண்ணீர இன்னொரு துருத்தியில விட அனுமதிக்க மாட்டான். எனக்கான அளவு, என் கண்ணீருக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறா, அதுக்கு மேல கண்ணீர் விட எனக்கு திராணி இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் மழையும் குளங்களை நிரப்பும். அப்படியே உங்க ரெண்டு கைகளை உயர்த்து, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்ப்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்ப்பா, உங்ககிட்ட தந்துட்டேன்ப்பா. என்னை கை வீடா ஆமென். என்னை உமக்காக யாவும் சகி, உங்க பலன், உங்க பலன், உமக்காக, ஜீசஸ், ஜீசஸ். நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, எங்க மத்தியில கிருபையா எழுந்தருளின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பாட துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து பிரத்யட்சமாய் எங்களோடு இடைப்பட்டீர். நீர் உடன்படிக்கையின் எங்க பக்கத்துல வருகிறது, எங்க பயத்தை போக்குகிறது, எங்க வழக்கை நடத்துகிற தேவன், எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையிலே சாட்சியாய் நிற்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சியாய் மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லி சொல்லிக்கிறேன். ஆட்களும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.